அனைவருக்கும் வணக்கம். வேள்பாரி நாவல உங்களுக்காக கதையா சொல்ல போறது வள்ளி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லட்டுமா மக்களே. போன அத்தியாயத்துல உறையூர் படை செம்மலைய அவங்க கைக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறமா செம்பா கிள்ளிய அவ தங்கியிருந்த அந்த குடிசைக்கு கூட்டிட்டு போயி அங்க கோவனோட கொம்பால அவன் உடம்பு ஃபுல்லா கோலம் போட்டு அதுக்கப்புறமா வெண்சாந்த உருண்டைய அவன் மேல அப்பி விட்டதை நம்ம பார்த்தோம். அங்கிருந்து தப்பிச்சா போதும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஓடி போன கிள்ளி மேல பறவைகள் எல்லாம் வந்து மொச்சு அவனுடைய உயிரை கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சினதை நம்ம பார்த்தோம். இந்த கதையை ஃபுல்லா கேட்டுட்டு இருந்த கபிலருக்கு அடுத்த நாள் உடல் நடுக்கம் ஏற்பட்டதையும் அதை பார்த்துட்டு அன்னைக்கு சாயங்காலம் பாரி நீங்க இங்கேயே ஓய்வெடுங்க நாளைக்கு வந்து நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது நானும் மூன்றாம் நாள் கொற்றவை கூத்துக்கு வருவேன் அப்படின்னு கபிலர் சொல்ல ரெண்டு பேருமா கிளம்பி போனதை நம்ம பார்த்தோம். போற வழியில மூன்றாவது நாள் கதை நாகக்குடியோட கதை அப்படின்னு பாரி சொன்னதை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த அத்தியாயத்துல நாகக்குடிகள் அப்படிங்கிறது யாரு, அவங்களுடைய கதை எப்படிப்பட்ட கதை, அதையே ரொம்பவே பயம் நிறைந்த கதை அப்படின்னு பாரி சொன்னா அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் பார்ப்போம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சு வெங்கடேசன் அவர்களுடைய வீரயுக நாயகன் வேள்பாரி அத்தியாயம் 18. கொற்றவை கூத்தோட மூன்றாவது நாள். கூட்டத்தோட அளவு பாதிதான் இருந்திருக்கு. தரையில யாருமே உட்காரல. 3 அடிக்கு மேல இருக்கிற திட்டுகள்லயும் மர கட்டைகள்லயும் தான் அவங்க எல்லாருமே உட்கார்ந்து இருந்திருக்காங்க. இந்த மலை ஃபுல்லா இருக்கிற பாம்புகள் இன்னையோட கூத்த கேட்டுட்டு இருக்கு அப்படிங்கறது அவங்களுடைய நம்பிக்கை. ஆடுகளத்துல முன்னாடி 1 பனை நீளத்துக்கும் 2 கை அகலத்துக்கும் மரக்கட்டைகள் அடுக்கி அதுல நெருப்ப பத்த வச்சிருந்திருக்காங்க. பத்தி எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பு 4 முனைகள்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா பரவிக்கிட்டே இருந்திருக்கு. வழக்கமா கபிலரோட முகக்குறிப்ப தெரிஞ்சுக்கிட்டு விளக்கம் சொல்ற பாரி இமை மூடாம நடக்கிறதையே பாத்துட்டு இருந்திருக்கான். அடுக்கி வைக்கப்பட்டிருந்த எல்லா கட்டைகள்லயுமே நெருப்பு இப்ப பத்திக்குச்சு. தழல் மேல ஏற ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு கபிலர் கேட்டிருக்காரு, இங்க என்ன நடக்குது? பாம்புக்கு நீர் கொடுக்கிற நாகர வண்டுகள் இன்னும் வந்து சேரல. கபிலர் சுத்து முத்தும் பாத்திருக்காரு. அங்க இருந்த சூழல் எப்பவும் போல இல்ல. நாகர்குடி பாணன் பகுலி அப்படிங்கிற பறையை இசைக்க ஆரம்பிச்சிருக்கான். அதோட ஓசை ரொம்பவே மெல்லிசாதான் வெளிவந்திருக்கு. கபிலர் இசைப்பாணனையே உத்து பார்த்துட்டே இருந்திருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பாரி கிட்ட கேட்டிருக்காரு, நாகர வண்டுகள் வந்துருச்சா அப்படின்னு. அது வந்ததுக்கு அப்புறமா தான் ஆட்டம் ஆரம்பமாயிருக்கு அப்படின்னு பாரி சொல்லியிருக்கான். எங்க யாரு ஆடுறாங்க அப்படின்னு கபிலர் கேட்க, உத்து பாருங்க நெருப்புக்கு பின்பக்கமா என்ன நடக்குது அப்படின்னு கபிலர் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிருக்காரு. நெருப்புக்கு பின்பக்கத்துல வளைஞ்சும் நெளிஞ்சும் 2 உருவங்கள் ஆடிட்டு இருந்திருக்கு. எரியற தழலுக்கு பின்பக்கமா இருளோட அசைவுகள் மாதிரி அது தெரிஞ்சிருக்கு. இது கை புணர்ந்து ஆடுற துணங்கை ஆட்டம் அப்படின்னு பாரி சொல்லிருக்கான். அவங்கள நம்ம பார்க்க கூடாது அப்படிங்கறதுக்காக நெருப்பு மூட்டப்பட்டிருக்குதா அப்படின்னு கபிலர் கேட்டிருக்காரு. இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்க நெருப்புக்குள்ள இறங்கி ஆடுவாங்க அப்படின்னு பாரி சொல்லிருக்கான். நெருப்பு எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா கங்குகள் மேல ஆடுறதுக்காக தான் இந்த ஏற்பாடு அப்படின்னு கபிலர் புரிஞ்சிட்டு இருந்திருக்காரு. பின்பக்கமா ஆடிட்டு இருந்தவங்களோட உடல் மொழி மாறி இருக்கு. பாம்பு துள்ளல் ஆரம்பமாயிருக்கு. நாகக்குடியோட கதைய பாணன் ஆரம்பிச்சிருக்கான். எருகுமலைய சேர்ந்த நாகர்கள் தான் இந்த மலை தொடர்லயே ரொம்பவே பழமையான குடிகள். நாகம் இவங்களோட சொல் கேக்கும். இவங்களோட வாசனைய தெரிஞ்சுக்கிட்டு அது விலக்கி போகும். இவங்களால நாகத்தை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு இவங்கள பத்தி பலவிதமான பேச்சுக்கள் இந்த மலை ஃபுல்லாவே இருக்கு. தேரிமலையோட அடிவாரத்துல சேரலர் அப்படின்ற ஒரு குளம் இருந்திருக்கு. எருக்கு மலையும் தேரிமலையும் ஒரே மலை தொடரோட 2 வேற பகுதிகள். எருக்கு மலை தேரிமலையை விட ரொம்பவே உயர்ந்து பறந்திருக்கும். அந்த மலை மேலதான் நாகர்கள் இருந்திருக்காங்க. தேரிமலையோட அடிவாரத்துல சேரலர் இருந்திருக்காங்க. சேரலர் குடி மலை அடிவாரத்துல சமதளத்துல இருந்ததுனால வேளாண்மை வணிகம் இப்படின்னு அவங்களுடைய செயல்களை ரொம்பவே வேகமா பெருக்கி இருக்காங்க. வளமும் கூடியிருக்கு. பெருஞ்சேரல் தான் இந்த குலத்தோட தலைவனா இருந்திருக்கான். ரொம்ப காலமா அவனோட தலைமையில தான் சேரலர் குலம் தழைச்சிருக்கு. அவனுக்கு வயசு அதிகமாயிக்கிட்டே போயிருக்கு. தோல்ல சுருக்கம் படிய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாள் அவனோட ஊர் மன்றல்ல குடிக்கூத்து நடந்துட்டு இருந்திருக்கு. பெருஞ்சேரலும் அவனுடைய குல மக்கள் எல்லாருமே இத பார்த்து மகிழ்ந்திருந்திருக்காங்க. அப்போ கூத்தாடின இளம் பெண் ஒருத்தி கூத்தோட வேகத்துக்கு ஏத்த மாதிரி கண்களை சுழற்றி சுழற்றி ஆடியிருக்கா. அவளுடைய கண்கள் தன்னைத்தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னு பெருஞ்சேரல் நினைச்சிட்டு இருந்திருக்கான். ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா தான் அவனுக்கு தெரிய வந்திருக்கு, அவளுடைய கண்கள் சுழன்று வந்து மொச்சது நம்மள கிடையாது, நம்மளுக்கு பின்னாடி நின்னுட்டு இருக்கிற வீரனை அப்படிங்கிறது.
அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா சேரலுக்கு தூக்கமே வரல. அழகியோட கண்கள் தன்னை தாண்டி போன அந்த கணத்தை அவனால தாங்கவே முடியல. சேரல் குலத்தோட வளத்தை பெருக்கி திறனை கூட்டிய மாவீரன் அப்படின்னு புகழ அடைஞ்ச நம்மள வயோதிகம் வந்து பற்ற நினைக்கிறத அவனால ஏத்துக்கவே முடியல. தோல்ல ஏற்படுற சுருக்கங்களை பாக்குறதுக்கு அவனுடைய கண்கள் மறுத்திருக்கு. சுருக்கங்கள் எல்லாத்தையுமே களையறதுக்கான வழி இருக்குமா அப்படின்னு கேட்டு இருக்கிற எல்லா திசையிலயுமே ஆட்களை அனுப்பி வச்சிருக்கான். வட திசை பக்கம் போயிட்டு வந்த ஒருத்தன் சொல்லிருக்கான், நான் பார்த்த பெரிய முனி ஒருத்தன் இதுக்கு வழி இருக்கு அப்படின்னு சொன்னான், ஆனா என்ன அப்படிங்கறத சொல்ல மறுத்துட்டான் அப்படின்னு அவன் சொல்லிருக்கான். ரொம்ப சீக்கிரத்திலேயே அந்த முனி தேரிமலைக்கு வரவழைக்கப்பட்டிருக்காரு. உடம்போட சுருக்கம் மரத்தோட சருகு மாதிரி உதிரக்கூடியதுதான் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. அதுக்கான வழிய காட்டுங்க அப்படின்னு பெருஞ்சீரல் வேண்டி நின்றிருக்கான். ஒரு சின்ன குண்டத்தை அமைச்சு அதுல பலவிதமான மரக்குச்சிகளை போட்டு தீய மூட்டி அந்த புகைக்கு நடுவுல நின்னு அந்த முனி சொல்லிருக்காரு, நாகங்கள் எல்லாம் சட்டைய கலட்டுறதுக்காக ஒரு மூலிகைய சாப்பிடும், அந்த மூலிகைய நீ சாப்பிட்ட அப்படின்னா உன்னோட உடம்புல இருக்கிற சுருங்கிய மேல் தோல் கலன்று திருப்பியும் நீ எவ்வனத்தை அடைவ அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. அந்த மூலிகையை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்க, இந்த உலகத்திலேயே அந்த ரகசியத்தை தெரிஞ்சவங்க நாகக்குடியினர் மட்டும்தான், நீ அவங்க கிட்ட கேட்டு அந்த மூலிகைய கண்டுபிடிச்சு பயனடைவாய் அப்படின்னு சொல்லிருக்காரு அந்த முனி. பெருஞ்சேரலோட மனம் குளிர்ந்திருக்கு. முனியோட மனம் குளிர செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே அவன் செஞ்சு அவரை அனுப்பி வச்சிருக்கான். எருக்குமலைக்கு போய் நாகர்குடியோட தலைவனை பாக்குறதுக்காக தன்னுடைய அவையில இருக்கிற எல்லாருக்குமே பெருஞ்சேரல் உத்தரவிட்டிருக்கான். அந்த உத்தரவை ஏத்துட்டு மலை ஏறி போறதுக்கு யாருமே முன் வரல. காரணம் என்ன அப்படின்னா, நாகர்குடிய பத்தின கதை அப்படி. நாகர்குடியில இருக்கிற வயசான முதுமகள் உடுத்தி இருக்கிற ஆடையில இருந்துதான் விரியன் பாம்பு குட்டிகள் உதிர்ந்து வெளியில வருது அப்படிங்கறது அவங்களுடைய நம்பிக்கை. நாகத்தை பத்தி எப்ப பேசினாலும் அதை கேக்குற சக்தி அதுக்கு உண்டு அப்படின்னு அவங்க நம்பியிருக்காங்க. நாகத்தை பத்தி எந்த ஒரு சொல்லும் நாகத்தோட செவியிலதான் போய் தங்கும் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். உங்களுடைய குலத்தலைவனுக்காக போறதுக்கு யாருக்குமே துணிவில்லையா அப்படின்னு கேக்கும் போது பெரியவர் பொறையன் முன்னாடி வந்திருக்காரு. திறனுள்ள 12 வீரர்களை துணையோட கூட்டிக்கிட்டு தாம் போயிட்டு வரதா அவர் சொல்லிருக்காரு. பெருஞ்சேரல் சந்தோஷப்பட்டிருக்கான். கொஞ்சம் தயக்கத்தோட பொறையன் கேட்டிருக்காரு, ஒருவேளை அந்த மூலிகையை அவங்க சொல்ல மறுத்துட்டாங்க அப்படின்னா என்ன செய்யறது அப்படின்னு. வடதிசை முனி சொன்ன இரண்டாவது வழியில கேட்டு பாருங்க அப்படின்னு பெருஞ்சேரல் சொல்லிருக்கான். சரி அப்படின்னு சொல்லி பொறையன் சம்மதம் சொல்லிருக்காரு. 12 வீரர்களோட பாம்பு கடிக்கு வைத்தியம் பாக்குற பிடாரி வைத்தியன் ரெண்டு பேருமா மொத்தம் 14 பேரை அனுப்புறது அப்படின்னு முடிவாயிருக்கு. வயசுல மூத்த பிடார வைத்தியனுக்கு ரெண்டு காதுகளுமே அறுபட்டு இருந்திருக்கு. இன்னொருத்தன் வயசுல சின்னவனா இருந்திருக்கான். ரெண்டு பேருமே ரெண்டு வேற திசைகள்ல இருந்து வரவழைக்கப்பட்டிருக்காங்க. பொறையனோட சேர்த்து மொத்தம் 15 பேர்கிட்டையும் குடிமுனை வாக்கு அப்படிங்கறத வாங்கிக்கிட்டு தான் பெருஞ்சேரல் அனுப்பிச்சு வச்சிருக்கான். எந்த சூழல்லையுமே அவங்க இந்த கட்டளையை நிறைவேற்றல அப்படின்னா இனிமே நாடு திரும்ப கூடாது அப்படிங்கிறது தான் அந்த வாக்கு. 15 பேரும் எருக்கு மலையில ஏற ஆரம்பிச்சிருக்காங்க. நாகர்குடி இல்லாம வேறு குடிய சேர்ந்தவங்களோட காலடி எருக்குமலையில இதுவரைக்கும் பட்டதே கிடையாது. முதல் முதலா இது நடந்திருக்கு. எருக்குமலையோட அடிவாரம் ஃபுல்லா காட்டு புற்களாலையும் குறு மரங்களாலையும் நிரம்பி கிடந்திருக்கு. புற்களை விளக்கிக்கிட்டு அவங்க மலையேற ஆரம்பிச்சிருக்காங்க. புது மனுஷங்களோட வாடைய நாகங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கும். அவங்க முன்னால இருக்கிற புற்களை விளக்கி கால்களை ரொம்பவே கவனமா முன்னாடி நகர்த்தி போய்கிட்டே இருந்திருக்காங்க. மலையோட முதல் குன்ற கடந்ததுக்கு அப்புறமா நிழல் விரியன் ஒண்ணு நடந்துட்டு இருந்த ஒருத்தனோட நிழலுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. எந்த மனுஷனோட நிழலுக்குள்ள அது நுழைஞ்சிருக்குதோ அவன் நிழல்லையேதான் அது ஊர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நடந்து போயிட்டு இருக்கிறவன் எவ்வளவு வேகமா நடந்தாலும் எவ்வளவு மெதுவா நடந்தாலும் அது அதே வேகத்துல நிழலுக்குள்ள நெளிஞ்ச மாதிரியே வந்துட்டு இருக்கும். அதோட உடல்ல படிஞ்ச நிழலை விட்டு அது பிரியவே பிரியாது. இளைய பிடாரனோட மூக்கு பாம்போட வாசனைய நுகர்ந்துருச்சு. யாரும் நிக்காதீங்க, ஏதோ ஒரு பாம்பு நம்மளுக்கு பக்கத்துல வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிருக்கான். இப்போ எல்லாருக்குள்ளயுமே அதிர்ச்சி பரவி இருக்கு, வியர்க்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன வாசனை அப்படிங்கறது அவனுக்கு பிடிபடல. மூத்த பிடாரனை பார்த்து கேட்டிருக்கான், உங்களோட மூக்குக்கு வாசனை எட்டலையா அப்படின்னு. மூத்த பிடாரன் இவனோட இந்த செயல் சின்ன பிள்ளைத்தனமா இருக்குதே அப்படின்னு நினைச்ச மாதிரியே பதில் எதுவுமே சொல்லாம நடந்துகிட்டே இருந்திருக்கான். நடந்து போயிட்டு இருக்கிற வீரர்கள் எல்லார்கிட்டயுமே கையில ஆயுதங்கள் இருந்திருக்கு.
மனுஷன் பாம்ப பத்தி பேசுற அந்த நொடியிலேயே அது அவனுக்குள்ள வந்துருது. வெளியில அவன் எந்த விதமான ஆயுதங்களை வச்சிருந்தாலும் என்ன ஆக போகுது? உள்ளுக்குள்ள ஏற்படுற அந்த நடுக்கத்தை யாராலதான் நிறுத்த முடியும்? நடுக்கம் இல்லாம நடந்து வந்துட்டு இருந்தவன் மூத்த பிடாரன் மட்டும்தான். அவனுடைய நாசிக்கு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே நாவிப்பூவோட வாசனைய தெரிஞ்சுக்குச்சு. கருவிரியனுக்கும் நிழல் விரியனுக்கும் தான் இந்த வாடை வரும். கருவிரியனா இருந்ததுன்னா வாடைய நம்ம நுகர்றதுக்குள்ளேயே அதோட கடி விழுந்துரும். இது நிழல் விரியனா தான் இருக்கணும். அதனாலதான் நடக்க விட்டு வந்துகிட்டே இருக்குது. யாருடைய நிழல்ல வருது அப்படிங்கறது மட்டும்தான் அவனுக்கு தெரியல. மனுஷங்களோட நிழலுக்குள்ள அது நுழைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த நிழலை விட்டு அது விலகாம வந்துகிட்டே இருக்கும். அந்த நிழலுக்கு சொந்தக்காரன் அது கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா நிக்காம நடந்துகிட்டே இருக்கிறது தான். சாயங்காலத்துல கதிரவனோட நிழல் மறைஞ்சு மனுஷனோட நிழல் அதுவாவே காணாம போகும்போது மட்டும்தான் திக்கு தெரியாம அது திசை மாறி போயிடும். இல்ல அப்படின்னா அது வந்துகிட்டே தான் இருக்கும். நடந்துட்டு இருக்கிறவன் எந்த இடத்துல நின்னு இளைப்பாடுறானோ அந்த இடத்துல அவனுடைய குதிக்கால கடிச்சு சுத்திக்கும். இத நம்ம சொன்னோம் அப்படின்னா மொத்த கூட்டமுமே பயந்து சிதறி போயிடும். இப்போ என்ன செய்யறது அப்படின்னு மூத்த பிடாரன் யோசிச்சுக்கிட்டே நடந்துட்டே இருந்திருக்கான். இளைய பிடாரனும் பொறையன் கிட்ட போய் விஷயத்த சொல்லிருக்கான். பாம்போட வாடை வந்துட்டு இருக்கு. இந்த வாடைய கூட இந்த காது அருந்தவனால உணரவே முடியல. இவன் பாம்பு பிடாரன் தானா அப்படிங்கறது சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னு அவன் சொல்ல, இத கேட்ட உடனே அதிர்ச்சி அடைஞ்சிருக்கான் பொறையன். மூத்த பிடாரனை திரும்பி பார்த்திருக்காரு பொறையன். பொறையன் அவருடைய நடை நிறுத்தினதும் எல்லாருமே நின்றுருக்காங்க. மூத்த பிடாரன் மட்டும் நிக்காம நடந்துகிட்டே இருந்திருக்கான். நம்மள இவன் அவமதிக்கிறான் அப்படின்னு பொறையன் நினைச்ச அந்த நொடியில அவனுக்கு இடது பக்கத்துல வந்துட்டு இருந்த ஒரு வீரன் கத்திக்கிட்டே கீழே விழுந்திருக்கான். அன்னைக்கு ராத்திரி தனியா இருக்கிற மரம் ஒண்ணுல பற நமைச்சு இவங்க எல்லாரும் தங்கியிருக்காங்க. வீரர்கள் சுழற்சி முறையில காவல் காத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. உணவு மூட்டைகள் எல்லாத்தையுமே கீழே வைக்காம மரத்திலேயே கட்டி தொங்க விட்டுருக்காங்க. நடந்தத மூத்த பிடாரன் விளக்கி சொல்லும் போதுதான் இளைய பிடாரன் அவனை வணங்கி மன்னிப்பு கேட்டிருக்கான். அடுத்த நாள் விடிஞ்சிருக்கு. பாம்பு பெரும்பாலுமே காலையிலயும் மாலையிலயும் தான் இறைய மேயும். அதனால வெயில் நல்லா மேல ஏறினதுக்கு அப்புறமா நடக்கலாம் அப்படின்னு மூத்த பிடாரன் சொல்லியிருக்கான். அது மாதிரியே அவங்களும் காத்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வீரர்கள் எல்லாருக்குள்ளயுமே இப்போ அச்சம் அப்பி கிடந்திருக்கு. மூத்த பிடாரன் முன்னாடி போயிட்டே இருந்திருக்கான். வீரர்களுக்கு நடுவுல பொறையனும் கடைசியில இளைய பிடாரனும் நடந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. பாம்புகளோட விதவிதமான தடங்கள் வழி ஃபுல்லா கிடந்திருக்கு. ரொம்ப தூரத்துல இருந்த புதர் மேல பெரிய கிளைய மாதிரி கழுத்தை நீட்டிக்கிட்டே பறந்துட்டு இருக்கிற எல்லாத்தையுமே ஏதோ ஒண்ணு மேஞ்சிட்டு இருந்திருக்கு. பின்னாடி வந்துட்டு இருந்த வீரன் ஒருத்தன் அதை பார்த்து கைய காட்டியிருக்கான். இளைய பிடாரன் அதை உத்து பார்த்திருக்கான். அது கட்டையா இல்ல பாம்பா அப்படிங்கறத அவனால உணர முடியல. ஒரு கல்லை எடுத்து அதை நோக்கி வீசியிருக்கான் இளைய பிடாரன். அது மெல்லமா திரும்பி இருக்கு. முன்னாடி போயிட்டு இருந்த மூத்த பிடாரன் கிட்ட சத்தம் போட்டு சொல்லிருக்கான். அதுக்கு மூத்த பிடாரன், உன்னுடைய காதுகளை அறுக்காத வரைக்கும் உனக்கு இந்த புத்தி போகாது அப்படின்னு மூத்த பிடாரன் கத்தியிருக்கான். அப்போதான் புரிஞ்சிருக்கு மூத்த பிடாரன் ஏற்கனவே அதை பார்த்துட்டான் அப்படிங்கிறது. பதில் சொல்லிக்கிட்டே நடக்கிற வேகத்தை ரெண்டு மடங்கா கூட்டியிருக்கான் மூத்த பிடாரன். ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு. அதனால எல்லாருமே வேகமா நடந்திருக்காங்க. இளைய பிடாரன் வீரர்களை தாண்டி கொஞ்சம் உள்ளுக்குள்ள போறதுக்கு முயற்சி செய்யும் போது அவனுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த வீரர்கள் காலில குச்சி குத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்கார்ந்துருக்காங்க. அந்த மாதிரி உட்கார்ந்த நாலு வீரர்களும் அதுக்கப்புறமா எந்திரிக்கவே இல்லை. ஒரு கட்டை விரியன் இருந்துச்சுன்னா அதை சுத்தி எண்ணிலடங்காத குரு விரியன்கள் இருக்கும் அப்படிங்கறது கூடவா உனக்கு தெரியாது? தேன் கூட்ட கலைக்கிற மாதிரி புதர்ல கடந்தத கல்லை வீசி கலைச்சிட்டியே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இளைய பிடாரனோட காதோரத்தோட ஒரு சின்ன பகுதியை அறுத்து எடுத்திருக்கான் மூத்த பிடாரன். இளைய பிடாரன் வழியால கத்திருக்கான். ஆனா நாலு வீரர்களோட மரணத்துக்கு அவன் காரணமானதுனால தண்டனையையும் ஏத்துக்கிட்டான். இந்த மாதிரியான காரணங்களுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமா அறுக்கப்பட்டு ரெண்டு காதுகளையுமே முழுசா இழந்த நிலையில நின்னுட்டு இருந்திருக்கான் மூத்த பிடாரன். காதுகள் இல்லாத அவனுடைய தோற்றத்துக்கு பின்னால எத்தனையோ வகையான பாம்புகளை பத்தின அறிவு இருக்கும் அப்படிங்கறத இளைய பிடாரன் அப்பதான் உணர்ந்திருக்கான். மூணுல ஒரு பங்கு வீரர்களை ரெண்டாவது நாள்லயே அவங்க இழந்துட்டாங்க. நாகக்குடியினர் வசிக்கிற அந்த இடத்துக்கு போறதுக்கு 6 நாட்கள் ஆகும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்ல கேட்டிருக்காங்க. அங்க போய் சேரும்போது எத்தனை பேர் உயிரோட இருப்போம் அப்படிங்கிற பயம் இப்ப எல்லாருக்குள்ளயுமே இருந்திருக்கு. 3வது நாள் காலை பொழுது கழிஞ்சதுக்கு அப்புறமா நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
யாருமே எந்த ஒரு விதமான பேச்சையுமே பேசல. கொஞ்சம் பெரிய மரங்கள் அங்கொன்னும் இங்கொன்னுமா இருக்கிற காடு அது. வழக்கத்தை விட ரொம்ப ஜாஸ்தியாவே இப்போ அச்சம் அவங்க எல்லாருக்குள்ளயுமே இருந்து ஆட்டிக்கிட்டே இருந்திருக்கு. 5 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. வாயில நுரை தள்ளி, உடல்ல நீளம் பூத்து, கால் விரல்கள் சுருண்டு இழுத்து, இந்த மாதிரியான மரணத்தோட இறுதி வடிவங்கள் அவங்களுடைய ஞாபகத்துல இருந்து போறதுக்கு மறுத்திருக்கு. முன்னால நடந்து போயிட்டு இருந்த மூத்த பிடாரன் கீழே பதிஞ்சு கிடந்த தடத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நடைய நிறுத்திருக்கான். எல்லாருமே அவங்கவுங்க நின்ன இடத்தை விட்டு அசையாம அப்படியே நின்றுருக்காங்க. அவன் குனிஞ்சு மண்ணுல இருக்கிற நெளிவுகளை உத்து கவனிச்சிருக்கான். பின்னால இருந்தவங்களுக்கு என்ன செய்யறது அப்படின்னு புரியல. நின்னா நிழல் விரியன் குதிகால கவ்வும், பேசுனா குருவிரியன் செவிக்குள்ள போயிடும். என்ன செய்யறது அப்படின்னு அவங்களுக்கு புரியல. ஆயுதங்களை பிடிச்சிட்டு இருந்த அந்த பிடி வழுக்கிற அளவுக்கு வீரர்களோட உள்ளங்கையில வியர்த்து கொட்டிருக்கு. மூத்த பிடாரன் அந்த தடத்தை பார்த்தபடியே அது போன திசையில இன்னும் கொஞ்சம் தூரம் புற்களை விளக்கி உள்ள போய் பார்த்திருக்கான். அவன் எதுவும் சொல்லாம இருந்ததுனால பதற்றத்தோட வேகம் இன்னும் கூடிக்கிட்டே இருந்திருக்கு. பின்னால நின்னுட்டு இருந்த இளைய பிடாரன் நாங்க வரட்டுமா அப்படின்னு கேக்குறதுக்கு வாய் எடுக்கும் போது கையி போய் அவனுடைய காதை தடவி பார்த்திருக்கு. மூத்த பிடாரனோட முகம் இன்னும் தெளிவடையாமையே இருக்கிறத பொறையன் கவனிச்சிருக்காரு. லேசான அச்சம் இப்ப அவருக்குள்ளயுமே ஏற ஆரம்பிச்சிருக்கு. மூத்த பிடாரன் தடத்தை பார்த்தபடியே அங்க இருந்த பாறை விரிசலை நோக்கி நகர்ந்து போயிருக்கான். எந்த பாம்போட தடத்தையுமே ரொம்ப தூரத்துல இருந்தே பார்த்த உடனே சொல்லக்கூடியவன் மூத்த பிடாரன். இந்த தடத்தை பத்தி மட்டும் ஏன் இன்னும் முடிவுக்கு வராம இருக்கான் அப்படின்னு பொறையன் குழம்பி போயிருக்கிற அந்த நிலையில மூத்த பிடாரன் சொல்லிருக்கான், மலஞ்சாறை புரண்டிருக்குது அப்படின்னு. அவன் சொல்றது மத்த யாருக்குமே புரியல. பாம்புகள் வளைஞ்சு வளைஞ்சு போகக்கூடியதுதான். பாம்புகளோட இனத்துக்கும் தன்மைக்கும் ஏத்த மாதிரி வளைவுகளோட அகலம் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். பாம்புக்கு வயசு ஆக ஆக வளைற ஆற்றல் குறையும், அதனால அதோட வேகமும் குறையும். இந்த நிலையிலேயே பெரும்பாலான பாம்புகள் இறந்து போயிடும். ஒரு சில பாம்புகள் மட்டும்தான் இதையும் தாண்டி வாழ்ந்துட்டு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நெளிவு கொடுத்து நகர்ந்து போகும். ரொம்ப வயசாயிடுச்சு அப்படின்னா, அதாவது மனுஷனுக்கு 100 வயசு எட்டுற மாதிரி பாம்புக்கும் பெரிய வயது வந்துருச்சு அப்படின்னா, அதோட உடம்பு பாதி அளவுக்கு சுருங்கிடும். அதனால நெளிஞ்ச மாதிரியே அதால நகர முடியாது. தன்னோட உடலை முறுக்கி புரள ஆரம்பிக்கும். அப்படியே இடது புறமாகவும் வலது புறமாகவும் புரண்டு புரண்டுதான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகும். மனுஷனுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னா உட்கார்ந்து உட்கார்ந்து போறான்ல, அது மாதிரிதான் இதுவும். இந்த இடத்துல மலஞ்சாறை ஒண்ணு புரண்டு போயிருக்குது அப்படின்னு மூத்த பிடாரன் விளக்கியிருக்கான். அவன் சொன்னத எல்லாருமே வாய்ப்பிலிருந்து கேட்டுட்டு இருந்திருக்காங்க. மூத்த பிடாரன் தொடர்ந்து சொல்லியிருக்கான், இதுல மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, இந்த குன்றுல வேற எந்த பாம்புமே இருக்காது. இப்போ எல்லாரையுமே ஆச்சரியம் தொத்திக்குச்சு. பாம்பு புரள்ற மண்ணுல மத்த பாம்புகள் தங்காது அப்படிங்கறது எங்களுடைய முன்னோர் வாக்கு. அதனால இன்னைக்கு இந்த குன்றை தாண்ட வரைக்கும் உங்களுக்கு பயமே தேவையில்லை அப்படின்னு மூத்த பிடாரன் சொல்லியிருக்கான். வீரர்கள் அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு அளவே இல்ல. அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விட்டுருக்காங்க. அச்சமில்லாத அடிகளை கால்கள் எடுத்து வச்சு முன்னாடி போயிருக்கு. நடையோட வேகம் இப்ப கூடியிருக்கு. பேச்சு ஆரம்பமாயிடுச்சு. பாம்புகளை கையாள்றதுல உள்ள நுட்பங்களை பத்தி பேசியிருக்காங்க. பாம்புகள் மனுஷனை பார்த்து பயந்து தானே ஓடிக்கிட்டு இருக்கு, அப்புறம் ஏன் மனுஷனோட மனம் பாம்பை பார்த்து பதறுது அப்படின்னு கேட்டிருக்கான் ஒரு வீரன். அசட்டு சிரிப்போட மூத்த பிடாரன் சொல்லியிருக்கான், மனுஷன் பாம்போட ஓட்டத்தை பொய்யாவே புரிஞ்சுக்கிட்டான் அப்படிங்கறது பொருள். அப்போ அது பயந்து ஓடல அப்படிங்கிறீங்களா? பாம்பை பார்த்து நம்ம பயப்படுறதுக்கு அது கிட்ட நஞ்சு இருக்கு. நம்மளை பார்த்து அது பயந்து ஓடுறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு இப்படின்னு மூத்த பிடாரன் கேட்க, அந்த வீரன் கிட்ட பதில் இல்ல. ஒவ்வொரு பாம்பும் அதோட இனத்தோட எண்ணிலடங்காத பாம்புகளை தின்னுட்டு தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. மனுஷன மாதிரி ஒரு உடம்புக்குள்ள வாழ்ற ஒரு உயிர் கிடையாது. எண்ணிலடங்காத உயிர்கள் வாழ்ற ஒரே ஒரு உடல். அது தின்ன உயிருக்கு ஏத்த மாதிரிதான் அதோட கால்கள் அமையுது. மூத்த பிடாரனோட பேச்சு பயமூட்டுறதாகவே இருந்திருக்கு. பாம்பை தவிர வேற எதை பத்தியும் பேசுற சூழல் அங்க கிடையாது. இன்னொரு வீரன் நாகர்களை பத்தி கேட்டிருக்கான். நாகர்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தானா, இல்ல அவங்களுக்குன்னு தனி அடையாளம் ஏதாவது இருக்குதா? நம்மள மாதிரி மனிதர்கள் தான், ஆனா தனி அடையாளங்களும் இருக்கு. அந்த அடையாளங்கள் என்னென்ன? நாகக்குடியோட ஆண்களை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய கால்களை வச்சுதான் அவங்கள கண்டறிய முடியும். குதிகால நம்மளுக்கு மேலும் கீழுமா வெடிப்புகள் இருக்கும். அவங்களுக்கோ செதில் செதிலா பக்குகள் இருக்கும். அதே மாதிரி கை விரலோட நகக்கண்கள்ல தோல் நம்மளுக்கு மேலும் கீழுமா உரியும். அவங்களுக்கோ செதில் செதிலா தான் உரியும்.
உத்து பார்த்தா நகம் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறதே தெரியாது. இப்படின்னு மூத்தப்பிடன் சொல்லும்போது இவ்வளவு நேரமும் உற்சாகமா இருந்த பேச்சொலி இப்போ கொஞ்சம் அமைதியாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னொருத்தன் கேட்டிருக்கான், நாகக்குடி பெண்களை எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது? அவங்க காமம் கொள்ளும் போது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நிறுத்தியிருக்கான் மூத்த பிடாரன். எப்படி அப்படின்னு திருப்பியும் அழுத்தி கேட்டிருக்கான் அந்த வீரன். இந்த பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்குள்ளயுமே ஒரு பெரிய ஆவல் இருந்திருக்கு. சின்ன சத்தம் கூட எழுப்பாம அவங்க எல்லாரும் நடந்து போயிருக்காங்க. மூத்த பிடாரன் சொல்லியிருக்கான், காமம் கொள்ளும் போது விம்முற கொங்கையோட நாவு படம் மாதிரி விரிஞ்சு அடங்கும். அதை உணரும் போது நம்ம செத்துக்கிட்டே இருப்போம். மூத்த பிடாரன் இப்படி சொன்ன உடனே அந்த இடம் ஃபுல்லா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்திருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தன் கேட்டிருக்கான், காமத்தின் போது அவங்க இமை மூட மாட்டாங்க அப்படின்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க வேற ஒன்ன சொல்றீங்களே? எல்லாமே பார்த்து தெரியாதவங்க சொல்ற கதைகள் தானே, ஆளுக்கு ஒன்னாத்தான் இருக்கும் அப்படின்னு மூத்த பிடாரன்னு சொல்லியிருக்கான். மூன்றாவது குன்றை விட்டு அவங்க கீழே இறங்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த இடத்துல இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு திருப்பியும் நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு புறையன்னு சொல்லியிருக்கான். வீரர்கள் எல்லாரும் தங்கறதுக்கான ஏற்பாட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. உணவு மூட்டைகளை தூக்கிட்டு வந்த ஒருத்தன் ஆளுக்கு ஒரு பழத்தை சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்கான். மூத்த பிடாரனும் பொறையனும் பழத்தை வாங்கிக்கிட்டு கொஞ்சம் தள்ளி இருந்த ஒரு சின்ன பாறையை நோக்கி நடந்து போயிருக்காங்க. பொறையன் பாறை மேல ஏறி உட்கார்ந்து பழத்தை கடிச்சிருக்காரு. அவருக்கு எதிரில நின்னபடியே மூத்த பிடாரன் கனிய கடிச்சு திங்கும் போதுதான் கவனிச்சிருக்கான். பொறையன் கனிய கடிக்கும் போது பற்களுக்கு நடுவுல இருக்கிற செதில்கள்ல ரத்தம் வந்துட்டு இருந்திருக்கு. பொறையன் அந்த பழத்தை கடிச்சு தின்னுகிட்டே சொல்லியிருக்காரு, மரணம் எதுவுமே இல்லாம இன்னையுடைய பொழுது முடிஞ்சிருக்கு. அவர் சொன்ன இந்த சொல்ல அவரே இன்னும் கொஞ்ச நேரத்துல பொய்யாக்க போறாரு அப்படிங்கறது மூத்த பிடாரனுக்கு புரிஞ்சிருச்சு. நேத்திக்கு ராத்திரி மூட்டைகளை கட்டி தொங்க விட்டிருந்த மரத்துல இருந்து அது பழங்களுக்குள்ள இறங்கியிருக்கணும் அப்படிங்கறத யூகிச்ச மாதிரியே பதில் எதுவுமே சொல்லாம பொறையனையே பார்த்துட்டு இருந்திருக்கான் மூத்த பிடாரன். இத்தோட இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றதுங்க. அடுத்த அத்தியாயத்துல பொறையன் இறந்ததுக்கு அப்புறமா இன்னும் எத்தனை பேர் உயிரோட இருக்காங்க, மூத்த பிடாரனும் இளைய பிடாரனும் அவங்கள கூட்டிக்கிட்டு நாகர்களோட மலை நோக்கி போறாங்களா, பெருஞ்சேரல் சொன்ன மாதிரியே அந்த ரெண்டு விவரங்களையும் அவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்களா, நாகர்கள் இவங்கள பார்த்த உடனே என்ன செய்ய போறாங்க, நாகர்குளம் எப்படி அழிஞ்சுது, இந்த கதை எல்லாத்தையுமே கபிலரால கேட்டு முடிக்க முடியுதா, இல்ல இந்த கதை கேட்டுட்டு இருக்கும் போதே கபிலர் என்ன செய்ய போறாரு, மூன்றாவது நாள் கொற்றவை கூத்து எப்படி முடிய போகுது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் பார்ப்போம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கண்டினியூஸா எங்களுக்கு உங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, அடுத்த அத்தியாயத்துக்காக காத்திருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.